கிரிக்டிஃபை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேயோடைய அடுத்த கேப்டன்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஐபிஎல் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தலை டோனி இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் மேட்சஸ் வந்து விளையாட மாட்டேன் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த 2023 ஐபிஎல் அந்த ஒரு முடியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மீட்டப் மாதிரி ஒரு செஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோனியோட கேப்டன்சி தான், 2023 வந்து பார்த்தீங்கன்னா டோனியோட கேப்டன்சி தான், அது முடிச்சு கொடுத்து தான் அவர் போவார். பட் அதுக்கப்புறம் வந்து யார் வந்து அந்த ஒரு சிஎஸ்கே டீமை வந்து வழி நடத்திட்டு போக போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மேட்சஸ்க்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் வந்து கேப்டன்சி வந்து பண்ணிட்டு இருந்தாரு. பட் கடைசி ரெண்டு மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு புரண்டு திருப்பியும் வந்து தலைக்கிட்டே வந்து அந்த கேப்டன்சி வந்து கொடுத்துட்டாங்க. பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வெளில வரல. பட் ஆனால் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசிக்கும் ஜடேஜாக்கும் ஏதோ சம்திங் ஒரு கிளாஷ் ஆயிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. அண்ட் அதை தாண்டி ஜடேஜா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் சிஎஸ்கே பற்றி போட்ட எல்லா போஸ்ட்டுமே வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. ஆனால் தலை டோனியும் அவரும் எடுத்த ஒரு பிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ வரையும் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியல. பட் இதுக்கப்புறம் வர கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸுக்காக தான் இருக்கும். அதனால தான் அவர் வந்து 16 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையாக அடுத்த வருஷம் வந்து டோனியோட கேப்டன்சிக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து சிஎஸ்கே டீமை வந்து வழி நடத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலை. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஜடேஜா வரலாம் கேப்டன்சிக்கு, ஒரு பென் ஸ்டோக்ஸ் வரலாம், ஏன் ருத்ராஜ் கேக்வாட் கூட கேப்டன்சிக்கு வந்து வரலாம், நமக்கு இது வரையும் எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் இதை பற்றி அஃபிஷியலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோனி தான் வந்து இந்த ஒரு கேப்டன்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவார் சிஎஸ்கேக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரையும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரலை.